குஜராத்தில் முதற்கட்ட தேர்தல் வாக்குப்பதிவுக்கான பரப்புரை இன்று மாலையுடன் முடிவடைகிறது. பிரதமர் நரேந்திர மோடி, காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, ஆம் ஆத்மி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்டோர் தங்களது இறுதிக்கட்ட பரப்புரையில் தீவிரமாக ஈடுபட்டு செய்து வருகின்றனர். தொடர்ந்து 6 தேர்தல்களில் வெற்றி பெற்று ஆளும் கட்சியாக இருக்கும் பாரதிய ஜனதா கட்சி இந்த தேர்தலிலும் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கும் முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. அதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சி புதிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் வெற்றி பெற்று குஜராத்தில் மீண்டும் ஆட்சி அமைக்க விரும்புகிறது. டெல்லியில் தொடர் வெற்றிகளை பெற்று ஆட்சி செய்து வரும் ஆம் ஆத்மி சமீபத்தில் பஞ்சாப் சட்டப்பேரவை தேர்தலிலும் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்துள்ளது. அதன் தொடர்ச்சியாக குஜராத்திலும் ஆட்சியை பிடிக்கும் முயற்சியில் இந்த தேர்தலில் போட்டியிடுகிறது. இதற்கிடையே குஜராத்தில் பிரதமர் நரேந்திர மோடி முதல்வராக இருந்தபோது அவரது அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த ஜெயநாராயண் வியாஸ் அக்கட்சியிலிருந்து விலகி காங்கிரஸ் கட்சியில் இணைந்துள்ளார். இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த மல்லிகார்ஜுன கார்கே, காங்கிரஸ் கட்சி மற்றும் அதன் தலைவர்களுக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சி தவறான பொய்யான பரப்புரை செய்து வருவதாகவும் ஆத்திரமூட்டும் வகையில் பேசி மக்களை திசை திருப்புவதாகவும் குற்றம் சாட்டினார்.